வந்தது கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சதானே. அடுத்தது ஒருத்தனை பார்த்தோம், நல்லா சகப்பா இருக்கான், அடகா இருக்கான், சினிமா படத்துல நல்லா சண்டை போடுறான், ஏழைங்களெல்லாம் தட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் வாரி வாரி கொடுப்பான்னு சொன்னான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவனுக்கும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்தோம். அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு பாட்டு, காடு விளைஞ்சன்ன மச்சான் கையுங்காலம் தானே மிச்சம், அந்த அம்மா பானுமதி அம்மா பாடும். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நானே வர போவது எங்களுடைய ஆட்சி, நானே போட போறோம் சட்டம், நாடு நலம்பரும் திட்டம்னாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்து அந்த சட்டத்தை போட்டாரா, திட்டத்தை கொண்டு வந்தாரா? கடவுள் என்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு பாட்டு பாடினாரு எம்ஜிஆர். விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவர் முதலமைச்சரா இருந்த போதுதான் நாம சாலை மறியல் செஞ்சப்ப 21 பேர் சுட்டு கொன்னது எம்ஜிஆர் தான்ங்கிறது நாம மறந்துட முடியாது. அந்த எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, சாராய கடை திறந்து வச்சு நல்லா குடிங்கன்னு உங்களை சொன்னார். அதோட உட்டமானமும் அதோட விடல, எம்ஜிஆரோட நடிச்சாங்க, கட்டிக்கிட்ட சோடிதான பாடினாங்கன்னு அம்மா அவங்க கொண்டுட்டு வந்தோம் முதலமைச்சரா ஜெயலலிதாவையும். அம்மா தெளிவா சொன்னிச்சு 2001 சட்டமன்றத்தில், வன்னியர்கள் எல்லாம் மரவற்ற பயலோ, மரவற்ற சாதி சொன்னிச்சு. எந்த வன்னியனுக்கு கோபம் வந்தது? அதிமுக வன்னியனுக்கு கோபம் வந்ததா? நல்லா சொல்லுமான்னு நல்லா குனிஞ்சு கும்பிடுறான். எவனுக்கு கோபம் வந்தது? வன்னியெல்லாம் மரவட்டி பயலோ, மரவட்டி சாதி அப்படின்னு அந்த அம்மா சட்டமன்றத்தில் பேசிச்சு. அதே சட்டமன்றத்தில் அந்த அம்மா என்ன சொன்னிச்சு, நான் பாப்பாச்சி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன்னு சொன்னிச்சு. அதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல அந்த அம்மா. அதோட மட்டும் இல்ல, என்ன சொன்னிச்சு, அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்க கேட்டோம் சட்டமன்ற உறுப்பினர்கள், இத சாராய கடையை மூடுமா, எங்க சாதி மக்கள் தான் குடிச்சு நாசமா போகுது, மூடுங்கமா. சாராயம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்று அம்மையார் சொல்லியிருக்கிறார். இது எப்படி இருக்கு? அதோட விட்டுதா அம்மா, இரவு 8 மணியோடு மூடப்பட்ட கடை 10 மணி வரைக்கும் திறந்து வைக்கப்படும், சந்தோஷமாக குடியுங்கள், வேண்டுமென்றால் விடிய விடிய திறந்து வைக்கிறோம் குடியுங்க, நீங்க மட்டும் குடிச்சா போதாது, இந்த நாட்டு பெண்களும் குடித்தால்தான் நாடு முன்னேறும்னு அம்மையார் சொல்லுது. ஆக சாராயத்தை குடிக்க சொல்லுது. அதோட நம்ம விட்டோமா? அதோட இல்ல. அடுத்து என்ன சொல்றான் நம்ம ஆளு, அடுத்த முதலமைச்சர் கருப்பு எம்ஜிஆர். சிகப்பு எம்ஜிஆர் ஒரு பயணம் கொண்டு வந்தோம், ஒரு மலையாளத்தான, அவன் என்ன செஞ்சான், அடுத்தது ஒரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு தெலுங்கன போய் கொண்டு வரமே, அவன் என்ன செய்ய போறான்? அவன் அடையா சொல்லுவான், நான் முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் என்னை போல் எப்பொழுதும் நிதானம் இல்லாமல் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவன் சொல்லுவான். அவன் தான் கூட்டத்தை சொல்றானே, நான் ஆஃப் அடிச்சா என் தொண்டர்கள் புல் அடிப்பாங்கன்னு. உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சி கிடையாது, இப்படி ஒரு தலைவன் கிடையாது, என்னென்னமோ பேசுறான். கேட்டா அவன் கட்சிக்காரன் என்ன சொல்றான், ஊத்தி கொடுத்தவன் சரியா கொடுக்கல, அதிகமாக கொடுத்துட்டான் கலந்து, அதனால இங்க கேப்டன் அப்படி இப்படி பேசுறேன். கேப்டன் என்ன கேப்டன், எந்த படைக்கு கேப்டன், எங்கே போனாரு? கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் அடிச்சாரு, மானம் கட்டு போய் நம்ம வாழ்றோம் நினைச்சு பார்க்கணும். கேப்டன் பிரபாகர்ங்கிற படம் என்ன, வந்தாரே நம் மால் வீரன் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.